இப்போ நாம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டிங்கிற ஒரு டெக்னாலஜி. ஆகுமெண்டட் ரியாலிட்டிங்கிறது நம்ம ரியல் வேர்ல்டில் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பம்ப் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 20,000+ மாடல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பம்ப்ஸுக்கும். இது அதை எப்படி சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு இது வந்து எல்லாத்துக்குமே தெரியாது. ஸோ இப்போ நம்ம ஆகுமெண்டட் ரியாலிட்டி இந்த ஹோலோலென்ஸ் நம்ம வியர் பண்ணிக்கிட்டோம்னா ஏதாச்சும் ஒரு மாடல் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் அந்த மாடலை கிளிக் பண்ணி அதை எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆகுமெண்டட் ரியாலிட்டி இந்த ஹோலோலென்ஸ் மூலயமா நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஜினை எப்படி சர்வீஸ் பண்ணுறங்கிறது இந்த ஹோலோலென்ஸ் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ இதுக்காக நாங்கள் நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸ் தான் ஹோலோலென்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஹோலோலென்ஸ். இப்போ இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு இன்ஜினில் சிம்பிளாக எப்படி சர்வீஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் பார்க்குற வியூவில் என்னென்னா எனக்கு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, ஐ மீன் விண்டோ. இதில் நான் வந்து ஐ கேன் இன்ட்ராக்ட் லைக் என்னால் கண்டென்ட்டை இன்ட்ராக்ட் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் கண்டென்ட்டை என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதை நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு உள்ளே போனேன்னா இந்த இன்ஜினில் ஃபர்தராக என்னென்ன ஸ்டெப் பண்ணலாம், என்ன சர்வீஸ் பண்ணலாம்னு எனக்கு இது இன்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஒரு வீடியோ மாதிரி நாங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் எனக்கு இன்ஸ்ட்ராக்ட் கொடுக்கும். ஸோ அதைபடி நான் இப்போ செய்ய போகிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு உள்ளே போகிறேன், லைக் பட்டன். ஸோ இப்போ எனக்கு ஒரு வீடியோ தெரியுது. இந்த வீடியோ வந்துட்டு நான் என்னோட கம்ஃபர்டபுளுக்கு எங்கே வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணி ஐ கேன் ஸ்கேல் த வீடியோ. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இந்த கிளட்ச் பிளேட்டில் இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் எனக்கு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு நியூ ஸ்ப்ரிங் வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதோட பெனிஃபிட் என்னென்னா நம்ம 3D மாடல் இல்லாமலே நம்ம இதை வந்துட்டு க்ரியேட் பண்ணிடலாம் அப்ளிகேஷன்ஸ்.